எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களோட ஸ்ரீதர். இன்னைக்கான வீடியோ எதை பற்றினு ஆல்ரெடி நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டுகிட்டே இருந்தாங்க, உங்கள் மட் ஹவுஸோட அப்டேட் போடுங்க, என்ன வேலை பார்க்குறீங்க, வீடு கட்டிட்டீங்களா அப்படின்னு. ஒரு அம்மா மதுரையிலேருந்து அடிக்கடி கேட்பாங்க. அவங்களுக்கு நான் பண்ணிகிட்ருக்கம்மா பண்ணிகிட்ருக்கம்மான்னு சொல்லுவேன். அவங்களுக்கான அப்டேட்டாக கூட இந்த வீடியோவை நம்ம எடுத்துக்கலாம். ஆரம்பத்தில் சுவர் எல்லாமே ரொம்ப சின்னதாக இருக்கும்போது மண்ணை மெதிச்சு மெதிச்சு மண்ணை எடுத்துகிட்டு போய் பால் மாதிரி உருண்டையாக்கி செவத்தில் அப்படியே வச்சு செவர் எழுப்பிட்டுருந்தோம். இப்போ செவரு ஒரு இடுப்பு அளவுக்கு மேலே வந்ததுக்கப்புறம் அந்த மாதிரி வச்சு அழுத்துறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால இப்போது அடோப் மெத்தடுக்கு மாறிட்டோம். அடோப் மெத்தட்னா என்னென்னா, மண்ணை நல்லா பிசைஞ்சிட்டு அதை வந்து செங்கல் மாதிரி அறுத்து அந்த செங்கலை வேக வைக்காமல் அப்படியே பச்சையாகவே கொண்டு போய் நம்ம வீடு கட்டலாம். இந்த மாதிரி செங்கலை பண்ணுறதுக்கு நம்ம பொதுவாக எந்த மணல் வேணால் யூஸ் பண்ணலாம். சாதா செங்கலில் இருக்கிறதுக்கு அந்த மாதிரி பயன்படுத்த முடியாது. கரெக்டாக சவுடும் களிமண்ணும் கரெக்டான சதவீதத்தில் இருந்தால் மட்டும்தான் செங்கலாக இருக்க முடியும். அப்படி இல்லைன்னா வீரல் வீரலாக வந்துடும், விரிசல் வந்துடும். ஆனால் இந்த செங்கல் நம்ம பண்ணும்போது நம்ம வந்து களிமண் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அது கூட வைக்கல் சேர்த்துக்கலாம், இல்லைனா மணல் சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி பண்ணும்போது விரிசல் வந்து கம்மியாக வரும். அதே போல் இதில் விரிசல் வந்தாலும் பிரச்சனை இல்லை, மறுபடியும் மேலே வந்து நம்ம மண் போட்டு மூடி தான் வைக்க போகிறோம். அதனால் அந்தளவுக்கு நம்ம கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. இருந்தாலும் விரிசல்கள் ரொம்ப அதிகமாக இல்லாத அளவுக்கு பார்த்துக்கலாம். மண்ணை நல்லா ஒரு ரெண்டு நாளைக்கு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பவர் டில்லர் வச்சு நல்லா அடிச்சிடணும். அதை அடித்தோம்னா மண் நல்லா திக்காக கெட்டியாக வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அதை எடுத்து இந்த மாதிரி மோல்டில் போட்டு செங்கல் சைஸுக்கு பண்ணிவிட்டு நல்லா விரலை வச்சு அமுக்கி விடணும். விரலை வச்சு அமுக்காமல் விட்டோம்னா மண் மேலே மண் சரியாக ஒட்டாகாமல் உள்ள நடுவில் காற்று லேயர் இருக்கும், அதனால் செங்கல் உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி கையை நல்லா விரலை உள்ளே விட்டு அழுத்தி நம்ம எடுத்துட்டோம்னா செங்கல் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ரெண்டில் இருந்து ஒரு ஆறு நாள் வரைக்கும் காய வச்சுட்டு அதை எடுத்து நம்ம வீடு கட்ட பயன்படுத்தலாம். வெயில் நல்லா காஞ்சதுன்னா ஒரு ரெண்டே நாளில் காஞ்சிரும். வெயில் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா நாலஞ்சு நாளைக்கு மேலே ஆகும். இந்த செங்கலோட சைஸு 9 இன்ச்சு அகலும், 20 இன்ச்சு நீட்டு, 3 இன்ச்சு உயரும். இந்த செங்கல் கொஞ்சம் தூக்கிறதுக்கு ஹெவியாக தான் இருக்கும். இருந்தாலும் என்னோட மண்ணோட செவரோட சைஸுக்கு இது கரெக்டாக இருக்கனால இந்த சைஸ் எடுத்துக்கிட்டேன். உங்களோட விருப்பம் 24 இன்ச்லேயும் வைக்கலாம், இல்லை வந்து 12 இன்ச்லேயும் வைக்கலாம். உங்களோட விருப்பம், செங்கல் சைஸ் என்ன வேணும் நம்ம தான் முடிவு பண்ணணும். இந்த முறையில் எனக்கு வேலை கொஞ்சம் வேகமாக நடக்கிற மாதிரி தோணுது. ஏன்னா எப்போல்லாம் நம்ம ஃப்ரீயாக இருக்குமோ அப்போது செங்கல் அறுத்து வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் ஒரு நாள் முடிவு பண்ணிவிட்டு அன்றைக்கி வந்து நமக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸு யாரையாவது கூப்பிட்டுட்டு ஒரே நாளில் செவரை டக்கு டக்குன்னு ஒரு 2 அடி 3 அடி ஹைட்டுக்கு நம்ம எழுப்பிடலாம். எல்லா வேலையும் போலவே இந்த வேலையும் குழந்தைங்களும் எங்கள் கூட சேர்ந்து தான் செஞ்சாங்க. குழந்தைங்க முக்கால்வாசி நேரம் மண்ணில் ஜாலியாக விளையாடுவாங்க, கொஞ்சம் நேரம் எங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. அந்த சைக்கிள் வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கும். நிறைய நேரம் தண்ணி கொண்டு வர்றது, பழங்கள் கட் பண்ணி எடுத்துகிட்டு வர்றது, ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வர்றதுன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து எங்கள் கூட சேர்ந்து எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுவாங்க. கல்லுங்க எல்லாம் காஞ்சதுக்கப்புறம் அதை வந்து நம்ம வந்து திருப்பி வைக்கணும். ஏன்னா அடியில் இருக்கிற ஈரம் அப்படியே இருக்கும். கல் நம்ம வந்து பரட்டி விட்டோம்னா எல்லா பக்கமும் ஈவனாக காயறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். மண்ணில் வீடு கட்டுறதுல என்ன அட்வான்டேஜ்னா, நமக்கு வேண்டிய டிசைனில் நமக்கு வேண்டிய ஷேப்பில் அழகாக நம்மளே பண்ணிக்கலாம். அதே போல் வந்து ஏதாவது ஒன்று தவறு நடந்துச்சுன்னா அந்த தவறையும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சரி பண்ணிக்கலாம். அது காயறதுக்குள்ளே நம்ம ஈஸியாக சரி பண்ணிடலாம். இந்த மண் வீட்டை நாங்கள் எங்களுக்கு எப்போதெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிக்கிட்டே வரும். இந்த மண் செவர்கள் மழையிலையும் வெயிலையும் காஞ்சிட்டு தான் இருக்குது. கரைஞ்சிருமா, கீழே விழுந்துருமா, நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. மண் செவரோட சைஸ் வந்து 2 அடிக்கு மேலே இருக்கும். ஸோ அவ்வளோ திக்னஸ் இருக்கிறதுனால கீழே விழுறதுக்கோ சாயறதுக்கோ கரையிறதுக்கோ அந்தளவுக்கு வாய்ப்பு இருக்காது. மழையிலேயே தொடர்ந்து இருந்தால் கரையை தான் செய்யும். எவ்வளோ கரையினா அந்த மேலே இருக்க ஒரு 1/4 இன்ச் 1/2 இன்ச் மணல் அப்படியே வந்து அடிச்சுட்டு போகும். ஸோ அதை வந்து நம்ம வந்து அடுத்த மண் கட்ட ஆரம்பிக்கும் போது செவத்தை சுற்றி மறுபடியும் ஒரு பூச்சி மாதிரி பூசி அதை வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம். இல்லைனா கடைசியில் வந்து வெளியே வந்து சுண்ணாம்பு வச்சு பூசி அதை வந்து தண்ணி போகாத அளவுக்கு நம்ம பாதுகாத்து வச்சுக்கலாம். நல்லா காஞ்ச செங்கல் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பொறுக்கி கொண்டு வந்து நம்ம
கட்டுமானம் பண்ணுற இடத்து பக்கத்தில் வச்சுக்கிறோம். இந்த மாதிரி வைக்கும்போது நமக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ இந்த வேலையெல்லாம் ஒன்று ஒன்றா செஞ்சிடலாம். வெறும மண் வீடு கட்டும்போது என்ன ஆகும்னா எல்லா வேலையும் ஒரே நாளில் செஞ்சாகணும், உடம்பு ரொம்ப டயர்டாகிடும். இந்த மாற்று முறைக்கு மாறினதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஸோ கல் ஒரு நாள் அறுப்போம், அது கொண்டு போய் பக்கத்தில் ஒரு நாள் வைப்போம், அதுக்கப்புறம் அதுக்கான மார்ட்டர் ஒரு நாள் ப்ரிப்பேர் பண்ணுவோம், அடுத்த நாள் வந்து மேலே வச்சு செங்கல் செவராக கட்டிடுவோம். இப்போ காட்டுற வீடியோவில் உங்களுக்கு தெரியும் மண் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கரைஞ்சிருக்கு. ஸோ ஒரு சில இடத்துல வீக்காகவே ஆகிட்டுருக்கு, இதெல்லாம் தண்ணி ஊறின இடம் ரொம்ப வீக் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி வீக்கான இடத்துலலாம் நல்லா எடுத்து இருக்கிற மண், மேலே இருக்க மண் எல்லாத்தையும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தண்ணியை தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு சேரோட படலம் வந்து பூசணும். அந்த மாதிரி சேரோட படலம் பூசினா தான் அடுத்த போடுற பாண்டிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி பூசிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்படியே அப்பிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தடவி தடவி அமுக்கிட்டே வரணும். அது வந்து காய 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 அது வந்து ஒரே இதுவாக மாறிடும், அதுக்கப்புறம் பிரச்சனை இருக்காது. மறுபடியும் வந்து தண்ணி எப்போல்லாம் நம்ம ஊற விட்றோமோ அந்த மாதிரி வந்து செவுறு வந்து வீக் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீட்டை வந்து சீக்கிரமாக கட்டிட்டு மழையிலேருந்து பாதுகாத்துட்டா நம்ம வந்து ரொம்ப நாளைக்கு அப்படியே வச்சுக்கலாம். இது முன்னாடி கட்டின மெத்தடில் வந்து ஃபுல்லாகவே வந்து மண் அப்படியே அமுக்குனதுனால தண்ணி உள்ளே போய் ஊறுறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம வயலில் வரப்பு இருக்குது, வரப்பு நம்ம நடந்து போக உடஞ்சி போகாது, ஸ்ட்ராங்காகிட்டே தான் இருக்கும். அதே போல் தான் இதுவும், அது வயலில் சுற்றி வந்து தண்ணி தேங்கி நின்னாலும் வரப்பு வந்து உடஞ்சி விழாது. எப்போ வரப்பு உடஞ்சி விழும்னா தண்ணி வரப்பை தாண்டி ஓடினா மட்டும்தான் உடஞ்சி விடும். ஸோ அதே மாதிரியான கான்செப்ட் தான் இந்த செவத்துலேயும் இருக்குங்க. தண்ணி வந்து இதை சுற்றி ஓடக்கூடாது, தண்ணி வந்து மேலே லைட்டாக சாரல் பட்டால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, தண்ணி வழிஞ்சி ஓடும்போது மட்டும்தான் அந்த மண் அரிச்சிட்டு போகும். ஸோ அந்த மாதிரி வராத அளவுக்கு நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும். முன்னாடியே ஒரு செவுறு எழுப்பிட்டு அது ரொம்ப நாளாக காய வச்சுட்டு அதுக்கு மேலே மறுபடியும் இன்னொரு லேயர் கட்டும்போது அந்த காஞ்சி போன இருக்க லேயரில் நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் மேல் வந்து ஒரு கால் இன்ச்சு அது வந்து ஊறி இருக்கணும். அதுக்கப்புறம் அது மேலே சேர்த்து குழப்பிட்டு அது மேலே நம்ம வந்து பண்ணி வச்சுருக்க கல்லோ இல்லை வந்து மண்ணோ போட்டு நம்ம அப்படியே அமுக்கி கட்டி ஆரம்பிச்சோம். எங்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக யூகேலேருந்து ஜோயல்னு ஒருத்தர் நமக்கு ஃபார்முக்கு வந்திருக்காங்க. நம்மக்கிட்ட தங்கிறதுக்கான வசதிகள் இல்லை, வெளியாட்கள் வந்து ஃபார்மில் தங்கிறதுக்கான வசதிகள் இல்லைன்ற காரணத்தினால அவர் நம்மளோட கிராமத்தில் ஒரு தனியாக ஒரு ரூமில் போய் தங்கிட்டு அங்கேருந்து காலையில் இங்கே வருவார், நம்ம கூட வேலை செஞ்சுட்டு சாயந்தரமான மறுபடியும் அங்கே போய் தூங்க போயிடுவார். ஸோ இந்த மாதிரி ரெண்டு வாரம் எங்கள் கூட இருந்து மண் வீடு எப்படி கட்டுறதுன்னு கற்றுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து ஆர்கானிக் ஃபார்மிங்கு அதில் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே அவர் வந்து எங்கள் கூட ஹெல்ப் பண்ணி அவரும் கற்றுக்கிட்டாரு. அவர்கிட்ட இருந்தும் நாங்கள் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டோம். ஒர்க் அவே அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது, அதில் இந்த இது போல் ஆர்கானிக் ஃபார்மோ சரி மற்ற ஃபார்ம்லேயோ ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டதுன்னா அங்கே வந்து மக்கள் போய் அவங்க கூட தங்கியிருந்து அங்கே ஹெல்ப் பண்ணுறதுக்கான வெப்சைட் தான் அது ஒர்க் அவே. ஸோ அதில் நாங்கள் வந்து ஆரம்பித்தப்போ 2021 நாங்கள் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருந்தோம். இந்த மாதிரி வந்து நாங்கள் திருவண்ணாமலை பக்கத்தில் இந்த மாதிரி மண் வீடு கட்டிகிட்ருக்கோம், ஹெல்ப் எங்களுக்கு தேவைப்படுது, யாராவது வந்து கட்டி தர ஹெல்ப் பண்ண முடிஞ்சால் வந்து ஹெல்ப் பண்ணலாம், இங்கே தங்குறதுக்கான வசதி இல்லாததுனால நீங்கள் உங்களோட டென்ட்டை கொண்டு வந்து நீங்கள் டென்ட் அடிச்சுக்கலாம் அப்படின்னு போட்டிருந்தோம். அதை பார்த்துட்டு அவர் வந்து இங்கே வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்திருந்தார், ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் என்கிட்ட கோச்சிக்க போகிறீங்க, என்கிட்ட சண்டை போட போகிறீங்க, நானும் உங்கள் ஃபார்முக்கு வரேன்னு சொன்னேன் ஆனால் நீங்கள் என்ன அலோவ் பண்ணல, ஆனால் அவரை மட்டும் அலோவ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு இப்போவும் சொல்கிறேன், விசிட்டர்ஸ்க்கு ஃபார்ம் நாட் ஓப்பனுங்க, வாலண்டியர்ஸ்க்கு ஃபார்ம் ஆல்வேஸ் ஓப்பனுங்க. இதுக்கு முன்னாடி நிறைய பேர் என்கிட்ட ரெக்வஸ்ட் கேட்டிருக்கீங்க, நான் வந்து ஒரு நாள் உங்கள் ஃபார்முக்கு வரணும், ரெண்டு நாள் வந்து தங்கணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க, நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நான் ரெண்டு நாள் வரேன், மூணு நாள் வரேன் சொல்லியிருக்கீங்க. அந்த குறைஞ்ச நாளில் வந்து என்ன ஆகும்னா நமக்கு வந்து நமக்கு தேவையான ஹெல்ப் வந்து கண்டிப்பாக கிடைக்காது ஒன்று. அதே போல் வந்து நிறைய பேர் வந்து வரணும்னு நீங்கள் சந்தோஷப்பட்டு வரணும்னு நினைக்கிறீங்க, பட் ஆனால் இங்கே வந்து வாழ்க்கை வந்து அவ்வளோ எளிதாக இருக்காது. இந்த செங்கல் எல்லாமே வந்து ஒரு அரை மணி நேரம் நம்ம தூக்குனாலே முதுகு வலியும் உடம்பு வலியும் பயங்கரமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு விஷயங்கள் நம்ம கற்றுக்கணும், ஒரு விஷயம் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட் நிறைய பேருக்கு இருக்கும், ஆனால் கமிட்மெண்ட் இருக்கவங்களை மட்டும்தான் நாங்கள் செலக்ட் பண்ணி நாங்கள் இன்வைட் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி கமிட்மெண்ட் உங்களுக்கும் இருக்குது, நீங்கள் ஏதாவது வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாலண்டியராக நீங்கள் கண்டிப்பாக வரலாம். மினிமமாக 2 வாரம் தங்கணும், அதுதான் வந்து ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா நாங்கள் கொடுக்குறது. எதுக்காக இந்த 2 வாரம்னா அப்போ தான் வந்து ஒரு உங்கள்கிட்டேருந்து எனக்கும் ஒரு ஹெல்ப் கிடைச்ச மாதிரி இருக்கும், என்கிட்டேருந்து ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுட்டு போன மாதிரி இருக்கும். ஒரு அரை நாள் ஒரு நாள் வந்துட்டிங்கன்னா என்னோடய டைம் தான் வேஸ்ட் ஆகும், உங்களோட டைமும் வேஸ்ட் ஆகும், பெருசாக எதுவுமே கற்றுக்க முடியாது. இந்த 2 வாரத்தில் அவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். இந்த 2 வாரத்தில் கற்றுக்கிட்ட விஷயங்களை வச்சு அவர் தன்னோட ஊருக்கு போயிட்டு தனக்கான ஒரு சின்ன ஒரு வீடை கட்ட போகிறதா சொன்னார், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு.
வீட்டை சுற்றி வேலைகள் ரொம்ப நாளாக நடக்காமல் இருந்ததுனால ஃபுல்லாக வந்து முள் செடி நிறைய வளர்ந்துருச்சு. சரி, அதை வெட்டலான்னு பார்த்தாக்கா முள் பயங்கரமாக கொடுத்துச்சு. கடைசியில் வந்து அதை நெருப்பு வச்சு கொளுத்துறது தான் ஈஸியான ஒரு வேலையாக இருந்தது. அதை வந்து நாங்கள் வந்து வீட்டை சுற்றி இருந்த முள் அந்த புல் எல்லாத்தையும் வந்து நெருப்பு வச்சு கொளுத்திட்டோம். அந்த நெருப்பு வந்து நம்ம தென்னங்கன்று பக்கத்துலேயும் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால் அவசர அவசரமாக ஓடி போய் தண்ணி கொண்டு வந்து அதை எல்லாமே அணைச்சிட்ருந்தோம். நெருப்பு ரொம்பவே ஆபத்தான ஒரு பஞ்சபூதம். அதை வந்து நம்ம கரெக்டான விதத்தில் கையாண்டால் மட்டுமே நமக்கு வந்து பயன் அளிக்கும், இல்லைன்னா நம்மளை எரிச்சுட்டு அது பாட்டு போயிட்டே இருக்கும். ஒவ்வொரு முறை இந்த மாதிரி வந்து என் பண்ணையிலேருந்து சுற்றி யாராவது நெருப்பு வச்சாலும் சரி, இல்லைன்னா நம்மளே வந்து ஏதோ ஒரு முள்ள வந்து அழிச்சிட்டு நெருப்பு வச்சாலும், எனக்கு வந்து குரங்கணி தீ விபத்தில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இறந்துட்டாங்க. ஸோ அந்த நினைவுகள் தான் எனக்கு வரும். ஸோ இந்த சின்ன நெருப்பே வந்து இவ்வளோ ஹீட்டு ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா, அப்போது காட்டு தீனு நம்ம எடுத்தோம்னா எவ்வளோ நெருப்பு வந்திருக்கும், அது எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும் அப்படின்னு அந்த நினைவுகளுக்கு நான் போயிட்டேன். இப்போது வீட்டை சுற்றி முள் எதுவுமே இல்லாமல் கிளியர் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம சுற்றி இருந்து சாரம் கட்டி வீடை கட்டுறதுக்கு கொஞ்சம் வசதியாகவே இருக்கும். Hi, my name's Joel and I've been in India for 1 month now. I spent my first week in Chennai, which was really nice, and I had a lovely time doing a work away there with a nice team of young people. But 1 week was enough, as I'm from the countryside, so the countryside is normal for me and I like it very much. And all around here is very beautiful, but 1 week in the city was definitely enough, even though it was a really nice time discovering Chennai. And so yeah, the farm here is lovely and the project here is inspiring. I came to the farm for 2 weeks and I had a nice time learning about building a mud house and also just doing a lot of mud house building. And I did a peanut harvest, banana flour harvest that I then watched and helped how to turn into a very tasty curry, and helping in the fruit forest to clear some of the weeds, helping to clear pipes that need fixing. So preparing for the summer, that area, so that we can water better. I like the food a lot. The cooking is very good. As you can see, maybe some of the recipes on YouTube. Yeah, very tasty. And I've had fun with the kids, playing and making stuff. And they also helped with some of the projects, which was nice. The lifestyle here is very much off-grid. So I find it amazing that they get all their electricity from solar panels, and the water comes from a well. So, I mean, yeah, that's what off-grid is really. So I stayed in the village just next to the farm in a simple room with a very simple bed and very basic bathroom. Just cold bucket shower, which I found actually very nice. I've gotten used to the cold water now and I like it. But yeah, just to say that it's not like a nice, luxurious lifestyle. And every day I'm tired. I've slept very well because I've always been busy here. Even though I've done like 5 hours work a day, between 4 and 5, it's always been busy, intense. The mud house is quite heavy work. The climate is hot, so you've got to accept that. And you've, yeah, not for everybody, but I would really recommend it to the people who are interested in this kind of lifestyle, because it's amazing that you can grow your own vegetables and pick them and cook them and eat them, and you can live like that.
Well, it's very different for the kids. It's amazing that they've got this much space to roam around and play and find lots of things to do and just to make stuff and help with the activities. So they're learning some, they're learning about the vegetable growing. For example, when we were doing the weeding, their 9-year-old son was explaining me what to chop and what not to chop, because I had no idea, you know, so that was funny that he knew all of that. Anybody who's interested in living off-grid, growing their vegetables, giving an environment like this to their kids. And I hope to travel around for another 5 months. And I hope to travel most of it through Workaway, because I find it amazing that you can come and have amazing immersive experiences and spend time with nice people and learn stuff like farming, you know, which interests me. அயிரு உட்டுல மாமி, அயிரு உட்டுல மாமி, உன் திறமைய நீ காமி, உன் திறமைய நீ காமி. மாட்டிக்கினாரு ஒருத்தரு, மாட்டிக்கினாரு ஒருத்தரு, அவரை காப்பாற்றணும் கத்தரு, அவரை காப்பாற்றணும் கத்தரு. மாட்டிக்கினாரு ஒருத்தரு, மாட்டிக்கினாரு ஒருத்தரு, அவரை காப்பாற்றணும் கத்தரு, அவரை காப்பாற்று.